ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுடைய ட்ரம்மை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதனுடைய அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்முடைய சென்டரில் சின்னதாக கப்பும் இருக்கும். அது சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த கேப்பில் கீழேருந்து மேலே தள்ளுற மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். பொறுமையாகவே பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். அதனுடைய சென்டரில் சின்ன ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சின்ன ஸ்க்ரூவாக இருக்கும், அதை பத்திரமாக வச்சுருங்க. லைட்டாக ஷேக் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் ரெகுலராக வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் போதும், அடிக்கடி க்ளீன் பண்ண தேவையில்லை. வீட்டில் பழைய வேஸ்ட்டு ப்ரெஷ் இருக்கும், அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இதில் சோப் ஆயில் ஆட் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். வாஷ்ரூம் சைடில் 2 ஃபில்டர் இருக்கும், அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 2 ஃபில்டரையும் 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி மாட்டிடுங்க. நீங்கள் துணி துவைக்கும்போது வர டஸ்ட்டு, ஸ்டோனு எல்லாமே இதை கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிடும். அதுக்காக தான் இதை 10 டேஸுக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ண சொல்கிறேன். ட்ரம்முடைய பாட்டம் பிளேட்டை க்ளீன் பண்ண உடனே உள்ளே இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணி லைட்டாக ரோல் பண்ணி பாருங்கள், பக்காவாக சீட் ஆகிருக்கும். சின்ன ஸ்க்ரூ எடுத்து அந்த சென்டரில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அந்த கப்புடைய டாப் இருக்கும், அது கரெக்டான பொசிஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதில் சின்னதாக ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அது லைட்டாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி மாட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதால இந்த வாஷிங் மிஷின் லைஃப் லாங் வரும். இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.